ध्याया हि वत्सेति हस्तान् प्रसार्य ह्वयत्यादरात् शङ्करे मातुरं कात् समुत्पत्यतान्तं श्रयन्तं कुमारं हराश्लिष्टगात्रं भजे लोकपालं. சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல சமாசங்கள் இருக்கு. அண்ட் தென் ஒன்னு நான் மார்க் பண்ணல, ஆகர்த்தாங்கிறத போன தரம் மார்க் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சம் அது டஃப்பான ஒரு இதுங்கிறதுனால நான் விட்டேன். உங்களுக்கு திருச்சு பிரத்யங்கள்லாம் நீங்க படிச்சிருந்தேன்னா தென் இட் மேக்ஸ் சென்ஸ் டு டூ இட், இல்லைன்னா பாத்துக்கலாம். இது வந்து ஒரு பிராக்டிஸ், உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி சமாசத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பழக்கமாகும். ஸோ ஒரு ஒரு ரெவ்யூ மாதிரி ஆயிடும், நீங்க பண்றதும் சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் புரியும். ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லுங்க, தென் வி கேன் மூவ் ஆன். பூர்வாம்புதேகேங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர ஓகே சொல்லுங்க. பூர்வ பிளஸ் அம்புதே சபர்ணத்தி இருக்கு சந்தி. சந்திக்கு முன்னாடி எப்போ நம்ம வந்து சமாசத்தை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் வாங்க. இது என்ன சமாசம்? பூர்வக ச அம்புதே அம்புதிஹி. இப்ப என்ன ஆயிடுறதுன்னா பூர்வாம்புதேகேங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பூர்வாம்புதேகேங்கிறது ஆமா ஷஷ்டி விபக்தியில இருக்குது இல்லையா, பூர்வாம்புதேகே தட்டே அப்படின்னுட்டு ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதுனால முதல்ல அதை வந்து பிரதம விபக்தியில சமாசத்தை விக்கிரகத்தை வாக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த தஸ்மின்ன போடணும். சமாச குஸ்மாவளி ஞாபகம் இருந்ததுன்னா அதுல பண்ணிருக்கேன். சோ பூர்வஹா அம்புதிஹி அல்லது பூர்வஹாச்ச அம்புதிஹி ச பூர்வஹாச்ச அசௌ அம்புதிஹி ச போட்டு பண்ணலாம். கர்மதாரியம் சிலதுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன், அப்புறம் போக போக எல்லாம் வந்து எனக்கு சிலது தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், சிலதெல்லாம் வந்து நேம் தெரியாது கரெக்டா இது என்ன, இது வந்து விசேஷண பூர்வபதம், இது திக்கு பூர்வபதமா, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். As long as you are able to put it under that அந்த பெரிய அம்பிரல்லா ஆஃப் சமாசம் தென் இட்ஸ் ஓகே. சோ பூர்வக அம்புதிஹி அதுக்கப்புறம் தஸ்ய போட்டுக்கணும். நீங்க இப்ப நீதி சதகம்லாமும் உங்களுக்கு வந்து ஒரு பிரதிபதார்த்தம் ஸ்லோகங்கள் எழுதுறதுக்கு இதெல்லாம் எழுதினாலே உங்களுக்கு வந்து நல்ல இதுவா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. சரியா, அதனால பூர்வாம்புதேகே. அடுத்தது உஷா சொல்றா, சண்ட சிம்ஹா பிதோஹோ சண்ட சிம்ஹா இதி அபிதஹ. அபிதாங்கிறது பெயர், அபிதாவே பெயர் உங்களுக்கு, அதனால சண்டசிம்ஹா இதி அபிதா யஸ்ய சஹ. சண்டசிம்ஹா என்ற பெயர் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அப்படின்னு இது வந்து பகுப்ரீகில வருது. இதேதான் இப்போ சண்டசிம்ஹ நாமா அப்படிங்கிறோம். இப்ப நாம நாமனி நாமானி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு இப்ப இதையே வந்து அபிதாங்கிறது நமக்கு ஸ்திரீலிங்கத்துல இருக்கக்கூடிய வேர்டு, நாமங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கக்கூடிய வேர்டு. அதே வந்து சமாசத்துல ஒரு ஒரு மனுஷியனை குறிக்கிறதுக்கு போச்சுன்னா, ஒரு புல்லிங்க இத குறிக்க போச்சுன்னா, அப்ப சண்டசிம்ம நாமா நாமானவ் நாமானஹான்னு புல்லிங்க சப்தமா போகுது ஒரே வேர்டா. அதே வந்து ஒரு பெண்ணுக்கு போடுறோம்னா கௌரி நாம்னி அப்படின்னு வருதே, கௌரி நாம்னியாஹா. சோ அது நாமாங்கிறது பகுவிரீகி சமாசத்துல போய் உங்களுக்கு நாம்னின்னு மாறுறது ஒரு ஸ்திரீலிங்கம். அதே இங்க வந்து அபிதாஹான்னு பார்த்தேன்னா அது அபிதா. அதே ஆக்கியஹான்னு பின்னாடி வரும், சத்வசீல ஆக்கியஹான்னு ஒரு இடம் இருக்கும், அதுவும் இதே மாதிரிதான். ஆக்கியாங்கிறது ஸ்திரீலிங்க பதம். எனக்கு இதுல ஒரு டவுட், இது பகுவிரீகியா இல்ல வென் ஸ்பெசிபிக் நேம்ஸ் ஆர் மென்ஷன்ட் அந்த இன்னொரு அவதாரண சம்பாவனா கர்மதாரையா? அதுதான் நினைச்சேன் நானு, சம்பாவனா பூர்வபத கர்மதாரையா அபிதஹான்னு வார்த்தை இல்லையா நமக்கு, என்ன பண்ணுவோம்? ஓ ஓ ஓகே. சோ நீங்க வந்து இல்ல இப்ப ஆம்பிர விருட்சகன்னா சம்பாவனா சொல்றோம், அப்போ அபிதா அஸ்யா அஸ்தி இது அபிதஹான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டசிம்ஹ இது அந்த மாதிரி போடணும். சண்டசிம்ஹா இது அபிதஹ அப்படி போடணும். எப்படியும் அதுக்குள்ள பகுப்ரீஹி இன்க்ளூட் ஆகும். பகுப்ரீஹி பகுப்ரீஹி வந்துருமே, கரெக்ட். எப்படியா இருந்தாலுமே பகுப்ரீஹி இன்க்ளூட் ஆயிடும் உங்களுக்கு.
அப்படி இல்ல இப்ப கரெக்ட் இதுல அபிதா அசி அஸ்தி இத்தி அபிதஹான்னு வரணுமோ இல்லையோ இந்த காம்பவுண்ட நீங்க யூஸ் பண்றச்சே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அது வந்துரும் அபிதாங்கிறது ஸ்திரீலிங்க பதம் சோ அத வந்து அபிதஹான்னு மாத்திரத்துக்கு முதல்ல நம்ம ஒண்ணு உபயோகப்படுத்தி ஆகணுமோ இல்லையோ அதுக்கு வந்து வேணுமே அபிதாசி அஸ்தி இதிங்கறத மட்டும் டைரக்டா சொல்ல முடியாது சோ அத வந்து ஒரு காம்பவுண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணி ஆனோம் அதனாலதான் சொன்னேன் சில சமயம் நம்ம வந்து பேரெல்லாம் சொல்றது கஷ்டமாயிடும் இது வந்து சம்யா பூர்வ பதமா இதுவான்னு பெரிய பெரிய சமாசங்கள் வரச்சே ரைட்டா இல்ல நான் நினைச்சிருந்தேன் லைக் என்ன பேர் வந்தாலும் ஸ்பெசிபிக் நேம்ஸ் வந்ததுன்னா ப்ராப்பர் நவுன் வந்ததுன்னா ஐ தாட் இட் வாஸ் சம்பாவனா அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஓகே அது கரெக்ட் தான் பட் இப்ப வந்து என்ன ஆகும்னா இப்ப பாருங்க அபி அபிதா இஸ் அ ஸ்திரீலிங்க பதம் இப்ப நம்ம வந்து நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா சண்டசிம்ஹா இதி அபிதா எது போல நம்ம இப்போ இதுல சமாச குஸ்மாவளியில பார்த்த மாதிரி நீங்க வந்து கங்கா இதி நதி கங்கான் நதி அந்த மாதிரி தானே சொல்றேன் இல்லையா சம்பாவனா பூர்வ பதமா சொல்றோம் ரைட் இப்போ இந்த அபிதாங்கிறது அபிதஹான்னு மாறி இருக்கணுமோ இல்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல அத முன்னாடி போட்டோம்னா அபிதாசி அஸ்தி இது அபிதஹாங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதோ எனக்கு வந்து சந்தேகம் தான் அதனாலதான் அது வந்து பெயரை உடையவன் அதனால பெயரை உடையவன் அப்படின்னு ஒரு சமாச நம்ம வந்து ஒரு வேர்டு பண்ண முடியுமோ அர்த்தவத்து தானே யோசிக்கணும் அத அப்படி பண்ண முடியாது அதனால நான் வந்து சண்டசிம்ஹ இது அபிதா என்ற பெயர் யாருக்கு இருக்கோ அப்போ இத ரெண்டு ஸ்டெப்பா உங்களுக்கு பண்ணணும்னா இப்படி போட்டுக்கோங்க சண்ட சிம்ஹா இதி அபிதா சண்ட சிம்ஹ அபிதா ஒரு ஸ்டெப் அதுக்கப்புறம் சண்டசிம்ஹ அபிதா சண்டசிம்ஹ அபிதா எஸ் எஸ் அஹ இப்படி வேணா போட்டுக்கலாம் ஓகேயா The trick is and the abhidahangiradoda original lingatha appadi use pannikalam use pannittu eduva irundhalum ssaha alladhu syaha sa adhula kondu adu varanum adu varanum so anala namakku vandu inda original padam eppadi irukkuengiradha dictionary la check pannikanum streelingama pullingama illa palakkathile varanum tricky parte adhu dhaan ungalku ஆமா அது இந்த பீதாம்பரம் பீதாம்பரியில நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆ சோ இது வந்து உங்களுக்கு சம்பாவனா பூர்வ பதம் கர்மதாரயமா ஆயிடுறது சோ சம்பாவனா பூர்வ பத கர்மதாரயா போட்டுக்கலாம் இங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து விசேஷண பூர்வ பதமா இல்ல ஆக்சுவலி இது இல்லை நீங்க என்னன்னு சொல்லுவேன் எனக்கு அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்துருது எப்படி இதை ஸ்பிளிட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பீதம் அம்பரம் எஸ்ய சஹான் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி வந்துடலாமே சண்டசிம்ம இது அபிதா எஸ் எஸ் அஹான்னு போட்டா ஒரே ஸ்டெப்ல ஆயிடும் உங்களுக்கு ஷஷ்டி தத் புருஷம் வெங்கடேஷன் சார் சொல்றா என்ன எஃபர்ட் போடணும் வாங்க சரி அப்பதான் வரும் எத்தனை வரும் தராணாம் அதிபஹ அப்ப நிறைய பூமி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் ஒரே பூமிக்கு அதிபன் ஸ்திரீலிங்க பதம் ஷஷ்டி தத் புருஷ சமாசம் எஸ் நைஸ் அதுக்கப்புறம் சமாசங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போவோம் அபூத்தா இருந்தாலும் ஓகே பிரதம புருஷ ஏகவச்சனம் எஸ் ஒரு நிமிஷம் ஆமா பூசத்தாயாம் பூசத்தாயாம் எனக்கே சரி வாசுதேவன் சார்கிட்ட விட்டுருவோம் அத ஒவ்வொரு தேவ தாத்துக்கும் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க இப்போ பார்த்து வந்து பார்த்து சொல்லிடலாம் அஷ்டாத்யாயி.com இருக்கறச்சே என்ன பிரச்சனை அத சொல்லுங்க கூகுள் சர்ச் கூகுள் சரணம் கச்சாமி கரெக்ட் தான் திஸ் கம்ஸ் இன் ஹேண்டி
ஒரு தாத்து கோஷம் வச்சுட்டு இருக்கேன் சோ அதுல பூசத்தாயம் இஸ் ஆல் காமன் அதெல்லாம் வந்து ரொம்ப காமனா தெரிஞ்ச இது இதுல வந்து ஒரு 300 வேர்ட் இருக்கு ஓ ஓகே தாத்து ரூபாவளி இல்லையா மந்த மந்தவெளி ஓ நைஸ் தட்ஸ் குட் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டி இல்ல அது வாங்கிண்டா அது ரொம்ப சௌரியம் எனிதிங் ஈவன் ஆமா இந்த புக் ஒண்ணு இருக்கு பிரஹத்தாத்து ரூபாவளின்னு ஒண்ணு இருக்கு குசுமாவளின்னு திஸ் இஸ் ஆல்சோ இது வந்து காம்ப்ரஹென்சிவ் இது ஆனா எல்லா ஃபார்ம்ஸும் போட்டிருக்க மாட்டா அதுல அந்த கணத்துல ஆரம்பிச்சு ஒரு 2-3 இருக்கும் வித்தியாசமா இருக்கக்கூடிய ஃபார்ம மாத்திரம் போட்டிருப்பா அதுக்கு மேல போட மாட்டா இதுவும் நியர்லி அப்படிதான் பட் ஒரு பாப்புலர் வேர்ப்ஸ் எல்லாம் இதுல கவர் ஆகும் அதுல தேடுறதே ஒரு எஃபர்ட் ஆயிடும் அதுல இதுல ஆமா ஆமா சரி மேல நெக்ஸ்ட் பாப்போம் பராங்முகா பிரியா சொல்லுங்க பராங்முகஹ இது சந்தி இருக்கு நிச்சயமா அது ஓகே அனுநாசிக சந்தி அனுநாசிக சந்தி சந்தி எழுதி வச்சிருக்கோம் பரவாயில்ல அதனால என்ன வேணுமே அதுவும் பராக்கு முகா பராங் முகா ஆயிடுறது ஏன்னா பின்னாடி அனுநாசிகம் இருக்கிறதுனால அனுநாசிகம் இருக்கிறதுனால இது இது என்ன விசேஷணம் கர்மதார சமாசா இல்ல நீங்க வந்து பராங் முகா அர்த்தம் என்னங்கறத யோசிங்க முதல்ல சோ எவன் எவன் ஒருவன் சோ யஹா பராங் முகா அப்போ எவனுக்கோ ஒருத்தனுக்கு தானே போறது நம்ம முகங்கிற சப்தம் வந்து எப்பவுமே தெரிஞ்சது எப்படி நபுன்சகலிங்கம்னு தான் தெரியும் முகம் முகம் முகம்னு தான் யூஸ் பண்ணிருக்கான் தெரிஞ்சதுல இருந்து when you go from the known it will be easier என்னெல்லாம் தெரியும் நமக்கு அந்த வார்த்தைய பத்திங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கணும் சோ நபுன்சகலிங்கம் அப்ப முகம் எஸ்எஸ் அஹங்கிறது புரிஞ்சுடுது இந்த பராக்குங்கிறது தான் நமக்கு தெரியாது அதனால பராக்கு முகம் எஸ்ய அவ்வளவுதான் அதுல பராக்குங்கிறது திருப்பி இருக்கிறது பிரத்யங்கிறச்சு நேர பாக்குறது பிரத்யக்கு முகம் எஸ்எஸ் அஹங்கிறச்சு அபிமுகம்னு அர்த்தம் பராக்குன்னு திருப்பின் இருக்கிறது அவ்வளவுதான் இதுவும் விசேஷணம் தான் விசேஷணம் தான் விசேஷண பூர்வபதம் பராக்கு முகம் எஸ் எஸ் ஆஹ் சரியா நெக்ஸ்ட் சொல்லுங்க பராங்கனாசு அது வந்து பராசு அங்கனாசுன்னு வரும் இல்லையா சப்தமி See, அர்த்தம் என்ன கோ ஃப்ரம் அர்த்தம் சப்தமி இல்ல இருக்கு சரி மீனிங் என்ன அங்கனானா ஸ்திரீ இல்லையா பரா ஸ்திரீல இருந்து ஸ்திரீய பார்க்காதவன் சோ பரஸ்திரீல இருந்து அனபிமுகீகிருதா சோ பராங்கனாசு அனபிமுகீகிருதா அப்போ பராங்கனாங்கிறச்சு மாற்றான் மனைவி அதானே அர்த்தம் நமக்கு அப்போ மற்றவர்களினுடைய ஃபுல் தமிழ் அப்படி யோசிச்சாலும் கூட இட்ஸ் ஓகே ஆர் விமென் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் அர்த்தவத்து அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டேன்னா ஈஸியரா போயிடும் சோ என்ன வரும் அப்போ பராக்குன்றது வேர்டு இல்லையா பராக்கு இல்ல பராதான் பரஹா தான் வேர்டு அங்கனா வரும் மற்றவர்களுடைய அப்படிங்கறச்சு பரேஷாம் இட்ஸ் சர்வநாம சப்தம் உங்களுக்கு அந்த பரஸ்மின் பரையோகோ பரேஷாம்னு வரும் இந்த அபர பர பூர்வ இது எல்லாம் வந்து சர்வநாம சப்தத்தை ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும் இந்த சப்த மஞ்சரியில சோ பரேஷாம் அங்கனாக மற்றவர்களினுடைய மனைவிகள் தாசு அது அந்த இதுல உங்களுக்கு வந்து தாசுன்னு இருக்கிறதுனால பராங்கனாசுன்னு சஷ்டி சப்தமி பகுவச்சனத்துல இருக்கிறதுனால அதை போட்டுக்கணும் ஜஸ்ட் டு இண்டிகேட் அதே சமராங்கணேஷு சொல்லுங்க தி சிமிலர் சமரேஷாம் சமரேஷாம் வராது இது சோ சம பரங்கிறது வந்து சர்வநாமம் ஃபாலோ பண்ணும் சமரங்கிறது நார்மல் பேட்டில் அவ்வளவுதான் சமரஹ ஓ சோ சமர ராமஹ ராமவத் ராமவத் அகாரந்த் சமரஹ பஹுவச்சனம் தான் எடுக்கும் இல்லையா ஏகம் யுத்த யுத்த பூமின்னு எடுத்துட்டு ஆமா சமரஹ அங்கனாஹ
அங்கணம் வந்து பூமி சமரான பேட்டில் இப்ப ஹவ் வில் யூ கனெக்ட் தோஸ் டூ வேர்ட்ஸ் அங்கணம் வந்து இதுதான் இல்லையா ஷூ தானே போட்டிருக்கான் சோ புல்லிங்கம் தான் இருக்கும் புல்லிங்கமும் போடலாம் இல்ல இதுவா கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து நபுச்சகலிங்கமாவும் இருக்கலாம் அங்கணம்னு எடுத்துக்கோங்க பேட்டில் ஃபீல்டு அவ்வளவுதான் சமரசிய அங்கணம் சமராங்கிறது பேட்டில் யுத்தத்தினுடைய பூமி அங்க அதுதான் சோ தி பேட்டில் ஃபீல்ட் இஸ் எ வேர்ட் தட் வி யூஸ் இன் இங்கிலீஷ் அப்படியே யூஸ் பண்ணிடுறோம் சமராங்கணம் சமராங்கணம்னா சமரசிய அங்கணம் அங்கணம் பூமி சோ எத்ர யுத்தம் பிரச்சலதி தத்ர அங்கணம் அப்போ யுத்தம் எங்கு இருக்கிறதோங்கிறச்சு அது வேறையா போயிடும் நமக்கு இங்க வந்து சமராங்கணம்னா யுத்தத்தினுடைய பூமி அவ்வளவுதான் வேணும் சமரசிய அங்கணம் அதுல தேஷு அந்த பேட்டில் ஃபீல்ட்ஸ்ல அப்படின்னு அப்புறமா ப்ளூரல் வர போறது இது சிம்பிள் ஷஷ்டி தத் புருஷம் தான் இங்க ஷஷ்டி ஆமா சரியா மேல பாக்கி ரெண்டு அடுத்தது வந்து வைரி சம்பதாம் பரக்கிய சம்பதாம் இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபாலோ ஆக போறது ஆனா நிறைய இருக்கு அதுல லேயர்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படின்னா வைரி அப்படிங்கிற பதத்தையே முதல்ல ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் வைரி சம்பத்து வைரி சம்பதாம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஏர்னிங்ஸ் எனிமீஸோட வெல்த் சோ எப்படி நீங்க சமாசம் பண்ணிருக்கீள் உஷா சொல்லுங்க வைரீனாம் சம்பதாம் அப்படின்னு போட்டீங்க வைரீணாம் சம்பதாம் எப்பவுமே அந்த சம்பதாங்கிறச்சு இங்க வந்து தாசாம் இல்ல வைரி சம்பதாம வந்து முதல்ல வந்து வைரிங்கிறத ஃபார்ம் பண்ணிக்கணும் சோ வீரஸ்ய பாவகா வைரம் அது எழுதுறேன் நிறைய உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இங்க பரக்கிய சம்பதாமுக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு நிறைய உள்ளுக்குள்ள இருக்கும் சோ வீரஸ்ய பாவா வைரம் அப்புறம் வைரிய ஃபார்ம் பண்ணுமோ இல்லையோ எவனுக்கு அந்த வீர பாவம் இருக்கிறதோ அவன் இது வந்து வீரஸ்ய பாவகான்னா ஒரு வீரனுடைய பாவம் அதுக்கப்புறம் அந்த வீர பாவம் எவனிடம் இருக்கிறதோ அவன் சத்ரு வைரம் பாவம் யஸ்மின் சக வைரம் அஸ்ய அஸ்தி இது வைரி வைரம் ஆமா பிரத்யம் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கூட இல்ல அட் தி ஸ்டேஜ் சரள வியாக்கரணம் படிக்கிறச்சே சிலதெல்லாம் தெரியும் இவ்வளவு தூரம் வராது கிராமர் அத்தனை ஃபோக்கஸ் கிடையாது நமக்கு சித்தூர்ல நான் சும்மா எடுத்து போட்டிருக்கேன் சிலது எனக்கு தெரிஞ்சது அதுல தப்பு கூட இருக்கலாம் பாத்துக்கோங்க வைரி இதுக்கு மேலதான் வைரின்னு வந்துடுத்து வைரம் அஸ்ய அஸ்தி இது வைரி வந்துடுத்து அப்புறம் வைரி தீர்கம் ஆனா வைரி வைரினவ் வைரினா சோ வைரினாம் சம்பதம் ஈ வந்து ஹ்ரஸ்வமா போட்டுக்கோங்க சோ வைரினாம் சம்பத்து சம்பத்து வந்து ஸ்ரீலிங்கம் அப்போ தாசாம் சம்பதாம் அவர்களினுடைய ஓகேயா இதே இப்ப பரக்கிய சம்பத்துக்கு சொல்லுங்க என்னன்னா ஒரே பிரச்சனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமையும் செகண்ட் எக்ஸாமையும் பின்னாடி இருக்கிற அந்த சமாசங்கள்லாம் பாத்துருந்தேல்ல பாரதீயம் பரக்கீயம் சொகீயம் எல்லாம் இருக்கும் பாரதசிய இதம் பாரதீயம் பரக்கியம் அதுல வந்து ஒரு பிரத்யம் அப்புறம் குக்குன்னு ஒரு ஆகமம் வரும் பரக்கியம் ஜானகீயம் ஸ்வகீயம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல வேர்ட்ஸ் பரக்கியங்கிறது ஃபார்ம் ஆயிடுது மாற்றானுடைய சோ மற்றவனை சேர்ந்தது இது சோ பரக்கியஸ்ய இயம்னு நான் இப்ப ஏன் இங்க போட்டிருக்கேன் பரஸ்ய இயம்னு இதமுக்கு பதிலா எனக்கு எந்த இடத்துல விட்டேன்னு தெரியல எனக்கே புரியல போங்க
பார்க்கலாம். லெட் மீ பாஸ் ரெக்கார்டிங். இந்த நாலாவது பேராகிராஃப்ல வேட்சி கச்சித்து யதா ஆகதம் மார்க்கம் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன, சபூபதிஹி சஸ்னேகம் அவாதீத்து, ஒரு மாதிரி நமக்கு கான்டெக்ஸ்ட் தெரியணும், அப்போதான் வி கேன் ரைட் வாட் இஸ் த, எப்படி அந்த இஆர்சி சசந்தர்பம் வியாக்கியாதா அல்லது சப்ரகரணம் வியாக்கியாதாங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் தெரியணும், விவரணம் தெரியணும். இந்த லைன் வந்து பல முறை வருங்கிறதுனால தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். செகண்ட் பேராகிராஃப்லயும் ஒரு லைன் இருக்கு, அது நீங்களே எனக்கு எழுதி அப்புறம் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன்னா ஐ வில் செக் ஹவு இட் இஸ் அண்ட் தென் வி கேன் மூவ் ஆன். ஸோ ஒரு ஐடியாக்கு முதல்ல கிரந்தோல்லேகா எந்த இடத்துல இருக்கு இது, ஈவன் இஃப் இட் இஸ் போதினி. இப்போ இதுல வந்து உங்களுக்கு போதினி லெவல்ல கிடையாது, போதினி எல்லாம் கிடையாது, ஆனாலும் இது வந்து பல டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸா இருக்கிறதுனால கிரந்த சங்கிரகம், கிரந்த ஐ மீன் கத்திய சங்கிரகாங்கிறது இந்த டெக்ஸ்டினுடைய பேரு. சோ முதல்ல அது வந்து சங்கலனம், இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கத்தியம் இல்லையா, அதை முதல்ல நம்ம ரெஃபரன்ஸை போட்டுக்கணும். அந்த ரெஃபரன்ஸ்ல என்னன்னா எந்த டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கு, அதனுடைய மூல கிரந்தம் என்ன, யாரு யாருக்கு சொன்னா, இந்த மூணு விஷயமும் அந்த ரெஃபரன்ஸ்ல வந்துடணும். அது வந்து கடைசியில நான் போட்டுக்கிறேன், ஒவ்வொருத்தரோட மெத்தடாலஜி அது. எனக்கு வந்து நான் யூஸ்வலி எழுதுற மெத்தடாலஜிய நான் சொல்றேன், எல்லாரும் இதையே தான் ஃபாலோ பண்ணணும்ங்கிற அவசியமும் கிடையாது, நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஆமா, மை நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு சைட்ல வந்து ஒரு இது மாதிரி ஹைலைட்டர் போட்டு இந்த கிரந்தோல் லேக்காங்கிறத எழுதிடுவேன், அதுக்கப்புறம் விவரணத்துல ஐ வில் கிவ் பிரதிபதார்த்தம் அண்ட் விவரணம். சோ இட் இஸ் ஒவ்வொருத்தரோட ஃபாலோயிங் மெத்தட பொறுத்து இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ரைட்டிங் அதுலதான் வந்து லேகன கௌசலத்துல வந்து இட் டெஃபினெட்லி டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், பிக் அவளோட ஒரு எக்ஸ்பிரசிவ் கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் வேதாள பஞ்சவிம்சதிங்கிறது மூல கிரந்தா, அதுல இருக்கக்கூடிய சத்யசீலங்கிற ஒரு கதை, அதையும் சத்வசீலகாங்கிற ஒரு கதை அதையும் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ராஜா சண்டசிம்ஹன் சத்வசீலன் குறிச்சு இத சொல்றான். வேணும்னா யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் ராஜா சண்டசிம்ஹா வனே சத்வசீலம் பிரதி இதம் வாக்கியம் அப்ரவீத். அண்ட் ஆஸ் மச் இஸ் பாசிபிள் எழுதறிச்சு ட்ரை டு யூஸ் த வேர்ப்ஸ் தட் யூ ஹவ் யூஸ்ட், யூ ஹவ் லேர்ன்ட். அதே வந்து இப்போ உக்தவானுங்கிறதையே எழுதுறத விட அப்ரவீத், அவதத்த, அவாதீத், நிறைய இருக்கு நமக்கு வேர்ட்ஸ் கத்துண்டது, உவாச்ச இல்லையா, அதெல்லாம் வந்து திஸ் இஸ் த டைம் வேர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூசிங் தோஸ் வேர்ட்ஸ். நம்ம என்னென்னலாம் கத்துண்டோமோ டெக்ஸ்ட் தனியா நம்ம எழுதுறது தனியான்னு இருக்க கூடாது, எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல இருந்து எடுத்து நம்மளால இன்கார்பரேட் பண்ண முடியுங்கிறத பாத்துக்கணும். சோ மெயின் பாயிண்ட்ஸ் டு நோட் வந்து கத்திய சங்கிரகம்ங்கிறத மென்ஷன் பண்ணியானோ, என்ன மூல கிரந்தம், இப்ப ரெண்டாவது கதை வந்து மகத மாளவேஷயோகோ யுத்தம் அப்படின்னு இருக்கு, அது வந்து தண்டினோட தசகுமார சரித்திரத்திலேருந்து எடுத்திருக்கு. சோ கத்திய சங்கிரகா இது சங்கலனே தண்டினஹா தசகுமார சரிதாது உத்ருதம் மகத மாளவேஷயோகோ யுத்தம் இது கத்தியபாகாது இதம் வாக்கியம் உத்ருதம் அப்படின்னு அவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த அந்த ஹைரார்கிய போட்டுடணும் கரெக்டா இதுக்கெல்லாம். இப்போ வந்து இதே நீதி சதகம் எடுத்துட்டேன்னா பர்த்ருஹரினா விரச்சிதம் யாருனால விரச்சிதம்ங்கிறதையும் எழுதணும். இப்ப இதுல வந்து நான் அதை மென்ஷன் பண்ணல, நீங்க அதை எழுதிக்கலாம். எஸ் என் சாஸ்திரி அண்ட் கொச்சர் அது ஹரிவம்சஹா அப்படிங்கறதையும் நீங்க போட்டுக்கலாம் வேணும்னா. தயோஹோ விரச்சித வேதாள பஞ்சவிம்சத்தேகே சத்வசீலஹா இது கத்தியபாகாது அல்லது இது கதாயாக இதம் வாக்கியம் உத்ருதம். அதுக்கப்புறம் யாரு யாருக்கு சொன்னா எங்க சொன்னாங்கிறத வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அதை வந்து நீங்க விவரணத்துல கூட போட்டுக்கலாம், இல்ல கான்டெக்ஸ்ட்ல வந்துடும். சோ கான்டெக்ஸ்ட் சொல்றச்ச என்ன ஆகும், சந்த பிரகரணத்தை சொல்ல போறோம். வாட் இஸ் த இது அந்த கதை பிரகரணத்தினுடைய ஒரு சுருக்கம் மாதிரி வந்துட போறது இது வரைக்கும் இருக்கிறது. உங்களுக்கு டேலண்டே இதுல ஏன் வந்து நிறைய பிரச்சனை வரும்னா, நம்ம வந்து கடைசி ஒரு லெசன்ல வந்து கடைசியில ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் எழுதுறதுங்கிறது மலப்பா இருக்கும் நமக்கு. ஆரம்பத்துல இருந்துருச்சுன்னா ரொம்ப சௌரியம், நாலே நாலு லைன் தான் வரும், அதுக்கு மேல கதை கிடையாது, அதனால பிரச்சனையே இல்லை. இப்ப நீதி சதகம் மாதிரி இடத்துல நான் என்னத்த கான்டெக்ஸ்ட் எழுதுறது
யோசிப்போம் தனித்தனியா ஸ்லோகங்கள் இருக்கு, எப்படி கான்டெக்ஸ்ட் எழுதுவோம் நமக்கு கதை, அது வரைச்சு அதை சொல்றேன். இது வந்து நமக்கு இது வரைக்கும் நடந்த கதையினுடைய சுருக்கத்தை ஒரு நாலஞ்சு லைன்ல எழுதிக்கணும். See if you can. அதை படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியறதா என்னங்கிறத சொல்லுங்க. படிங்க. உஷா படிக்கிறேன். தாமிரலிப்தி நகர்யாம் நகர்யாம் சண்டசிம்ஹோ நாம பூபதிஹி சஷாச சத்பஷீல நாம கஷ்டன ராஜபுத்திரஹ தனரஹிதத்வாத் சண்டசிம்ஹஸ்ய ராஜே ஜலவாஹகஹ பூத்வா காலம் யாபயதி ஸ்ம. மிருகயார்த்தம் நிர்கதஹ ராஜா சத்பஷீலேன அனுசிருதஹ சன் சூக்கரமேகம் அனுசரன் பகுதூரம் வனாந்தரம் அகமத். சைனிகைஹி பரிப்ரஷ்டஹ ச ராஜா சத்பஷீலேன சஹ ஏகாகி கந்தவ்ய தேசம் ந ஞாதவான் ஆசீத். ததா ராஜா சத்பஷீலம் பிரதி வேத்சி கச்சித்யதாகதாம் கதம் யதாகதம் மார்கம் இதி வததி. So you mentioned the same sentence and the sentence வரையில் உண்டான கதையை நம்ம கொடுத்து விடுறோம். இந்த இடத்துல வந்து சென்டென்ஸோட மீனிங்கை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது விவரணத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல சொல்றார். So what is the context-ங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிட்டு வந்துட்டோம். If you noticed, I have tried to use different usages. ஒன்னு வந்து லிட்டில் அகாரம், இன்னொன்னு வந்து லட்டோட ஸ்மா யூஸ் பண்ணுங்கோ, ஒன்னு வந்து அகமத்து லுங்ல காரம், இன்னொன்னு சாதாரண லங்ல காரம் ஆசித். அதுக்கப்புறம் when you are talking about the present sentence, அது மோது லட்லகாரத்தை வததி இப்படின்னு இப்போ கூறுகிறார், அதனுடைய அர்த்தத்தை நான் கூறப்போகிறேன் அப்படின்னு வரப்போறது. எவ்வளவு தூரம் உங்களோட இதெல்லாம் வந்து இட் இஸ் ஃபார் யூ டு டெவலப் யுவர் லாங்குவேஜ். ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி எழுதிட்டு வரலாம். அதே அவதத்தையே அவதத் உவாச்ச அப்ரவீத்து நிறைய இருக்கு. வததிஸ்மா எழுதலாம், அவாதீத்து அஞ்சு விதமா எழுதலாம். அதே உக்தவான் ஆசீத்து என்ன எத்தனை இருக்கு நமக்கு எழுதுறதுக்கு. So try as much as possible. நீங்க எழுதி பாக்குறச்சு அதை மாத்தி மாத்தி எழுதுறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சன் சத்ரு பிரத்யம் ஷானஜ் பிரத்யம் கத்துண்ட பிரத்யங்களை இதுல உபயோகப்படுத்தணும், அதுதான் மெயின். இப்போ விவரணம். விவரணத்துல நான் முதல்ல வந்து பிரதிபதார்த்தத்தை போட்டுட்டேன். கச்சித்து யதா ஆகதம் மார்க்கம் வேத்சி. சோ கச்சித்துங்கிறச்சு கிம், யதாகதம் யதா ஆகதம், அப்போ ஏன மார்க்கேன அஸ்மாபிஹி ஆயாத்தம் தம் மார்க்கம், மார்க்கம்னா பந்தானம் வேத்சி ஜானாசி. சோ அத பிரதிபதார்த்தத்தை போட்டுண்டு தென் வாட் இஸ் த விவரணம்ங்கிறச்சு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். அப்போ சஸ்னேகம் சுஸ்னேகேன சஹ சஹ சத்வசீலம் பிருச்சதி. நீ ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம் காட்டுல, பல சைனிகர்கள்லாம் காணோம், மத்தவர்கள் எல்லாம் நம்ம திருப்பி போறதுக்கும் உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கப்புறம் வர்றது சில பேர் மென்ஷன் பண்ணுவா, சில பேர் எழுதறிச்சே வந்து ததனந்தரம் சஹாக்ஷணம் விஸ்ராமயத்தோ அகம் ஜானாமி இது சத்வசீலா வததி ஆமலகானி தத்வா தஸ்ய க்ஷுத்பரிஹாரம் ச கரோதி. வேணும்னா எழுதிக்கலாம், அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் நமக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் முடிக்கவே முடியாது, அப்புறம் எக்ஸாம் எழுதிண்டே இருப்போம் ஒரு இயர் சிஏ. So this is short enough for you. அந்த இதை வந்து நீங்க முடிச்சுடலாம் போறோம், அதை அது அந்த லைனோட எக்ஸ்பிளனேஷனோட நிறுத்திக்கலாம். சரியா, இந்த லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு சென்டென்ஸ் வேணும். நமக்கு என்ன அது சிம்பிளா இருக்கும், பட் யூ கேன் ரைட் இட் இன் டிஃபரெண்ட் வேஸ். படிச்சு பாருங்க இந்த விவரணம். பகுதூரம் வனே வயம் ஆகதாக அந்யே சைனிகாக ந திருஷ்யந்தே கதம் புனக கந்தவ்யம் இது யதி ஜானாசி தர்ஹி வத தேனைவ மார்கேன கத்வா அந்யைஹி சஹ மிலாமஹ இது ராஜா ஆஷா புரஸ்தரம் பிரஷ்னம் பிருச்சதி. அந்த ஆஷா புரஸ்தரம்னு எதுக்கு போட்டேன்னா கச்சித்துங்கிற வேர்டு இருக்கு பாத்தீடா, கச்சித்துங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட கேட்கறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த கச்சித்துங்கிறத உபயோகப்படுத்த மாட்டோம். கிம் துவம் ஜானாசி அப்படின்னா ஒரு இதோட தோரணையோட கேட்கறது அது.
கச்சிதுன்னு கேட்டா ஒரு ஸ்னேகத்தோட கேக்குறது, அதனால சஸ்னேகம்னு கேட்டு ஒரு எதிர்பார்ப்போட கேக்குறது. அத வேணும்னா நீங்க பின்னாடி கச்சித்து இதி பதம் அத்த ஆஷா புரஸ்ரம் இதி அர்த்தம் ஜாபயித்தும் உபயுக்தம் வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். நீங்க வியாக்கரண விசேஷங்கள் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் வரும், வியாக்கரண விசேஷங்களோ அல்லது அலங்கார விசேஷங்கள். இப்ப ஸ்லோகம் எழுதுறோம்னா உடனே அந்த இடத்துல வந்து அலங்கார விசேஷம் ஒன்னு போட்டுக்கணும், ஒரு செக்ஷன். அதுல வந்து என்ன அலங்காரம், இந்த இடத்துல எப்படி அந்த அலங்காரம் பொருந்தறது, அலங்காரத்தினுடைய லட்சணம் அத போட்டுக்கணும். இத்தனை பார்ட்ஸ் இருக்கு அதுல. ரெஃபரன்ஸ் முதல்ல வந்து டெக்ஸ்ட்ல இருந்து எங்கெங்க, அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் என்ன பிரகரணம், தென் பிரதிபதார்த்தம் கொடுத்து ஒரு விவரணம், அதுக்கு மேல வியாக்கரண விசேஷங்கள். அந்த இடத்துல நீங்க வந்து விசேஷாக அல்லது டிப்பணி அப்படின்னு போட்டு கூட இந்த கச்சித் இதி பதம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை போட்டுக்கலாம். ஓகேயா? கிளியரா இருக்கா? சோ மூணு இஆர்சில இதே தான் திருப்பி திருப்பி வரப்போறது. அடுத்தது நீங்களே எழுதி காமிங்கோ, இது வந்து ரெண்டாவதுல. சோ தேர் இஸ் லெஸ்ஸர் ஆஃப் கான்டெக்ஸ்ட். சோ எதி ராஜகுலே ஜென்ம கிம் ஈத்ருஷம் நிர்தனத்துவம். சோ இந்த ஒரு பேட்டர்ன மனசுல வச்சுண்டு நீங்க இதே மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்ல. உங்களோட இஷ்டப்படி இந்த இடத்துல வேணும்னா நிர்தனத்துவம்க்கு நிர்தனசிய பாவகா நிர்தனத்துவம் போட்டுக்கலாம். அதெல்லாம் வியாக்கரண விசேஷம்னு. அடுத்தது பிரசன்டேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ் எக்ஸாம்ல. எப்பவுமே ஒரு ஒரு கிரந்தோல்லேக்கஹான்னு போட்டு நீங்க எழுதினா அவளுக்கு தெரியும், ஓகே இவாளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த எக்ஸாமினருக்கு தெரியும். நீங்க வந்து விவரணம்னு சைட்ல ஒரு எழுதி ஒரு அண்டர்லைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுதினா தி எக்ஸாமினர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஷி நோஸ். வியாக்கரண விசேஷம் போட்டு எழுதினா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பா. நாலாவது எக்ஸாமோ இல்லையோ, அதுக்காக சொல்றேன். சிலதெல்லாம் இன்னும் நீங்க கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கலாம், போத் பிரசன்டேஷன் வைஸ் அண்ட் நாலெட்ஜ் வைஸ் மாத்திக்கலாமே. சரியா? சோ இது நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்கோ, ஐ வில் சீ ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ். சரியா?